हाय यूएस इनकी और सूपर वीडियो पाकपो मुयल वल पे वीडियो पदों फ्रेंडोड़ वीट के पेर अब वल्क मुयल इनकी वीडियो पाकपो मुयल वल विरपा इत वीडियो पारें रोम नल न्यूजीलैंड वैट इमेंूजीलैंड वैट इतनी अडयालम काणुचना एल्मेज ब्रीडा इत व रेटिशा इोड कण रेटिशा पाक अलग पेटापे नम्बर पार्कबोद नरे फर्स्ट फर्स्ट मेल वल आरमिक्रवेमें वैट कलर पातदा इत पड़वा अद कण वो रेटिशा एल्में रोम पिड़ी उताे अलग पांग इत व फीमेल इत व सेमी अडलटू इन कूं पुलाड़ी अद्वे सेमी अडलटा रे टाइम उल्लेदा इत वो रस मूणु मसाड़ी कुटी आना वो इत व फीमेल वो मैटिंग कूड़े करेक्टा अद वो आसम आगण इन रेसम इत पड़े मैटिंग कूड़न ना इतना स्टार्ट पड़े इन और रेसम वेट पड़े मैटिंग उड़नों इत व न्यूजीलैंड वैट ओके अत नाम पाकपो ब्लैक ब्लैक जेंट इतना एंटे पर फीमेल इत व इत कुटीडा करेक्टा इत व मैटिंग वन वीक आदा ब्लैक जेंट इत व ना वो यदकू विटेना न्यूजीलैंड वैट मैटिंग विटर इत व मैटिंग इन करेक्टा और मुपदा इवती कुटीपड़ इत व इन कलर वरों वैट अंड ब्लैक इतनी अंद कलर वो डच कलर वर निक मेल इन इन रे मूणु वार्लाटी इत कुटी पटो इत रोम अलगान मेल अलग अड़ केजी रोवरेट इतना इं पांगा इत मेल वो एलिए चिन्न मुयल आना रोम एंटे रोम आक्टिवान मुयल वो इतना इत नाले रोम आक्टिवेमें ना कामिक नाल वेटी इत वैट मुयल वो रोमे अलग ना फर्स्ट का न्यूजीलैंड वैट डिफ्रंटना इतक वो ई वो रेड कलर ब्लैक कलर पाताे पारें रोमे अलग पाताे रोम अलग मेल कुटी रोमे अलग इेमारे अदारी वेटटी वो रोम आल वो वी वांगा अड़ पाता इे केस अंसा इत वेज ब्रीडा सिंसा इत वैट कलर उ सिमेंट कलर इत वो रोम वेट गेन आग और मेल रोम अलग अत कुटी अलव रोमे केर पड़े और मेल इंबे अलग सूपर अमद आना रोम आक्टिव मेल ना सापड़ सिंसा ना वेट गेन आगे ओके अच्छा अड़ मेल इतना इत व सोवियत वेलड इत रोम रेरान पीसा इत व नयल मुयल वो सिंसा अदमारी क्रास्ान पेरंटा इत ब्रीडा कम नीडू रोम अलग मुयल नेम वो सोवियत वेलड रोम अलग मुयल ना एट ना आक्टिवक मुयल इतना इत अब उठा केसुला अत मुयल पाता इत व मुयले पाकन इन क्रास्डा
இது வந்து சின்சில்லாக்கும் நியூசிலாந்து ஒயிட்டுக்கும் கிராஸ் ஆன ஒரு இது தான். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சின்சில்லாவோட கலரும் இந்த ஒயிட் கலர் வந்து ஸோ நியூசிலாந்து ஒயிட்டோட ஒயிட் கலர் தான் இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது இது இந்த பீடும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறது கலர் வந்து இது தான். இதுவும் ஒயிட்டும் தான் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. இது ஒரு நல்ல ஒரு பிரீடு தான். இது வந்து டச்சு. இது வந்து பிளாக் ஜெயண்ட்டுக்கும் நியூசிலாந்து ஒயிட்டுக்கும் வந்து கிராஸு. இந்த மேல் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதுக்கு கூட வந்து இன்னொரு மேலும் இருக்குது. அதுக்கு வந்து காதில் ஃபிங்கர்ஸ் மாதிரி ஒரு சொறி நோய் வந்துட்டு அதனால் நான் அதை தனியாக வேறு ஒரு கேஸில் எடுத்து போட்டிருக்கேன். அதனால் அந்த இதை வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதை வந்து இப்போ போட்டு ஒரு மூணு நாள் அந்த மெடிசின் போட்ட பிறகு அது கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு அது வேறு கேஸில் இருக்குது. அதை நான் எடுத்து காட்டுறேன். இதுவும் அழகான ஒரு மேலாக்கும். இது அந்த ரெண்டு பிளாக் ஜெயண்ட்டுக்கும் நியூசிலாந்து ஒயிட்டுக்கும் கிராஸு. ரொம்ப அழகாக இருக்குது. டச்சு, இது நேம் வந்து டச்சுன்னு சொல்லுவாங்க. டச்சு ப்ரீடு தான் இது. டச்சு ப்ரீடும் நிறைய டச்சு ப்ரீட்லாம் நிறைய இருக்குது. இது பிஸ்கட் கலரு. அடுத்து வந்து இன்னும் நிறைய வெரைட்டிகள் இருக்குது. ஆனால் இதில் இப்போது என்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான் டச்சில் இருக்குது. ரொம்ப அழகான மேல். ஓகே, இது சின்ன சின்ன ஒயிட்டு வந்து ஒயிட்டு வந்து சின்ன. ஓகே, இதுதான் சின்சில்லா. இதுக்கு காதில் வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி அந்த நோய் வந்துட்டு நான் இது இப்போ தான் பார்த்தேன். சரியாக கவனிக்கலை வாங்கும்போது. நீங்கள் வந்து மேல் வாங்குறீங்கன்னா இந்த காதில் வந்து கை வச்சு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தாச்சுன்னா அது வந்து அந்த நோய் இருக்காது. ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும். அப்போ தான் இந்த நோய் இருக்குன்னு இது பண்ணுவாங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதனால தான் வாங்கினேன் சின்சில்லா. இது இதோட காதில் வந்து இந்த இது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பீரியடு மெடிசன் உங்களுக்கு கொடுக்க தெரியாது அப்படின்னா வேப்பெண்ணையும் மஞ்சளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு காதில் தேய்ச்சி விட்டாலே போதும். அது வந்து அதிலே இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் தேய்ச்சி விட்டாலே, ரெண்டு நேரம் தேய்ச்சி விட்டாச்சுன்னா அது அப்படியே வந்து மொத்தமாக இலகி கீழே விழுந்துடும், உதிர்ந்தே போயிடும். அல்லனா இந்த நோய் தான் முயலுக்கு வர ரொம்ப ஆபத்தான நோய். இது இது வந்துச்சுன்னா அது சொரிஞ்சு சொரிஞ்சு அது கையை வச்சு சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த இடம் வந்து பெரிய புண்ணாகி ஃபுல்லாக ரத்தம் வந்து அதுவே செத்து போயிடும். அதனால் இந்த நோய் வந்து ரொம்ப கேர் பண்ணணும். இந்த இப்போ எனக்கு கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு நிறைய தொழிஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் இதா எப்படி இருக்குன்னு பாருங்களாம். இதுலேருந்து இந்த தொழிஞ்சிருக்கு. இதா இதில் அன்னைக்கு சொரிஞ்சு ரத்தம் வேறு வந்துடுச்சு. இந்த ரத்தம் வந்ததே ரத்தம் வந்த இதுவே இந்தா தெரியுது. அது இப்போ பரவாயில்ல. அந்த ரத்தம் வர இடத்துல வேப்பெண்ணை மட்டும் போட்டு விட்டாலே போதும். இது வந்து மேட்டிங்க்கு கரெக்டான ஸ்டேஜ். இது வந்து கரெக்டாக ஒரு 5.5 அந்த டைமான ஒரு நல்ல ஒரு ஃபீமேலு. சரி, இதை ஒரு கேஸுக்குள்ளே போட்டுரும். இது வந்து நீங்கள் பார்த்த டச்சு. நான் காமிச்சு தந்துருப்பேன் அந்த சின்ன மேலு. அதில் வந்து பெருசு தான் இது. அது பெருசானா இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இதோட குட்டியும் ரொம்பவே அழகாக இருக்கும். இது ப்ரெக்னென்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சரியாக தெரியல. ஆனால் நான் வந்து இது கடையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அக்வாரியத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மூணு நாள் கூட ஆகலை, ரெண்டு நாள் தான் ஆச்சுது. ரொம்ப அழகான மேலு. இதை இனி மேட்டிங்க்கு விடும்போது நமக்கு தெரியும் அது எப்படி சேர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சேர்ந்தாச்சுன்னா அந்த மெயிலை வந்து இவ இதை அவாய்ட் பண்ணிடும் சவுண்டு விட்டு. அல்லைன்னா அது கூட சேர்ந்துடும். இது ரொம்ப அழகான ஒரு மெயில். இதுதான் அந்த நான் தனியாக எடுத்து விட்ட அந்த மெயில்னு சொன்னோம்ல டச்சில், அதுதான் இது. இதுக்கு காதில் இங்கே தான் வந்துச்சு. இதை பாருங்களாம், கூர்ந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்துச்சு. நான் வந்து இது வந்து எண்ணெய் வேப்பெண்ணையும் இதுவும் தான் போட்டேன். அதனால தான் அந்த முடி இப்படி இருக்குது. அல்லைன்னா முடி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மேலி. ஏன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு பீடு இது. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காதில் வந்துச்சு. அது தொளிஞ்சே போயிட்டு இருந்தால் பார்த்தா தெரியும். அந்த இடம் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதில் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. அதனால் அது போடுறதே உங்களுக்கு சொல்யூஷன் நல்ல ஒரு இதாட்டு கிடைக்கும். இது அந்த சொறிநோய் வந்து நான் இது போட்டிருக்கேன். அது சரியாயிட்டு இனி இந்த முடி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளாடியே நார்மலாக ஆயிரும். ரொம்ப அழகான ஒரு மேல். ஓகே.
இது வந்து நான் மயில் கொடுக்க அடர் தீவனம். எல்லாரும் ரெண்டு டைம் கொடுப்பாங்க தீவனம், மொத்த தீவனம். ஆனால் நான் ஒரு மூணு டைம் கொடுப்பேன். காலில் வந்து கொஞ்சோண்டு பசுந்தீவனம், அடுத்து மதியம் வந்து அடர் தீவனம் கொடுத்துட்டு நைட்டுக்கும் கொஞ்சோண்டு இது பசுந்தீவனம் போட்டுருவேன். இது அடர்த்தீவனம் வந்து எப்படின்னா, அடர்த்தீவனம் நம்ம கொடுக்கறது மேல் வந்து ரொம்பவே வெயிட் கெயின் ஆகும். அதுக்கு வந்து இதை ஃபீமேல் இதுக்கு நல்ல பால் சுரக்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இது இந்த அடர்த்தீவனம் வந்து குட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது செரிமான கோளாறுனால அந்த குட்டி இறக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். பெரிய முயல் ஒரு மினி அடல்ட்டு அந்த டைமில் உள்ள இதுக்களுக்கெல்லாம் ரொம்பவே கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இதில் வந்து என்னெல்லாம் பண்ணுறதுன்னா, இது கோதம்பு தவிடு, அரிசி தவிடு, அதுக்கடுத்து தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அதுக்கடுத்து இந்த லவ் பேட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறத்தானே இருக்குல்ல, அதுவும் சேர்த்து அது வந்து அதை வந்து பொடியாக்கி மொத்தமாக கலந்து நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து கலக்கி கொடுக்கலாம். கொடுக்கும்போது இதே மாதிரி வரும், ரொம்பவே நல்லா சாப்பிடும். இந்த நான் இது நிறையவே வச்சேன், ஆனால் இது நிறைய வைக்கணும்னு தேவையில்லை, ஆனால் அது ரொம்ப சாப்பிடும். அதனால் ஃபீமேல் வந்து இது ஏன் ஃபீமேல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால நான் கொஞ்சம் அதிகமாக வச்சேன். அது நம்ம அதிகமாக வைக்கும்போது அதுக்கு கொஞ்சம் பால் சுரக்கும் தன்மையும் அதிகமாகும். இந்த தேங்காய் புண்ணாக்கு வந்து ரொம்பவே கொழுப்பு இருக்கனால அதுகளுக்கும் ரொம்ப நல்லது. இதுதான் இன்றைக்கி நான் மார்னிங் போய் மேலுக்காண்டி எடுத்துகிட்டு வந்த பசுந்தீவனம். இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், ஆனால் இவ்வளோத்தையுமே என் முயல் இந்த இது வந்து ரெண்டு ஒரு மூணு நாலு நேரத்துக்குள்ளாடியே இவ்வளோத்தையும் தீர்த்துடும். ஏன்னா முயல் ரொம்ப சாப்பிடும், சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் அதோடய வேலையே. அதனால் இந்த புல் எல்லாமே கொடுக்கல, இந்த ஆடு மாடு சாப்பிட்ற எல்லா புல்லுமே இது சாப்பிடும். இது தான் கொடுக்கணும், இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ரொம்ப நமக்கே தெரியும் இது கொடுக்கக்கூடாது மேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் போதும், மாடு ஆடு சாப்பிட்ற எல்லாமே அது சாப்பிடும். நிறைய பேர் கோஸ் இலை கொடுப்பாங்க, கோஸ் இலையும் கொடுக்கலாம். ஆனால் வந்து கோஸ் இலையை விட இதில் வந்து ரொம்பவே அதிக சத்து இருக்குது. அதனால் கோஸ் இலையை அவாய்ட் பண்ணிவிட்டு இது கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதேமாதிரி இது கொடுத்தாச்சுன்னா அதோட அந்த கழிவு எல்லாம் ரொம்ப ஸ்மெல்லு இருக்காது, ரொம்ப ஸ்மெல் இருக்காது. கேரட் வந்து கொடுப்பாங்க, ஆனால் வந்து கேரட் வந்து ரொம்ப கொடுக்கவே கூடாது. ஆனால் ரேபிட் கேரட் சாப்பிடும் சாப்பிடும்னு சொல்கிறாங்க, ஆனால் கேரட் வந்து கொடுக்கவே கூடாது. ரொம்ப கேரட் கொடுத்தாச்சுன்னா அது முயலுக்கு வந்து ஒரு ஆபத்து. இது வந்து நீங்கள் நெட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நானும் கேரட் கொடுக்கலான்னு தான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது கேரட் கொடுக்கக்கூடாது, அது வந்து முயலுக்கு வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கும். ஆனால் அதேமாதிரி முட்டை கோஸ் இலை நீங்கள் போட்டாச்சுன்னா நல்லா சாப்பிடும், ஆனால் அதோட கழிவு அடுத்து அந்த அதை வச்சுருக்க இடம் வந்து ரொம்பவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து இதே மாதிரி பசுந்தீவனங்களை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங் மை சேனல் ரெட் ஹாட்.